been a while. I know you're thinking the same, but I've been feeling like I'm moving. Hello friends, welcome to my channel Budget Baker. இன்றைக்கிட்ட என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அன்பாக்சிங்னு சொல்லிட்டு நீ வீடியோ பார்த்துருக்கீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் ஒரு காமெடி வேணால் ஒரு அன்பாக்சிங் நம்ம பண்ணுவோம். தென் வந்து இது எந்த ஒரு ரிவ்யூ யூனிட்மே கிடையாது, நம்ம சொந்த காசு போட்டு தான் வாங்கியிருக்காது. தென் இது நம்ம சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தென் வாங்க நம்ம வளர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். தென் வந்து செட்டப் வந்து புதுசாக இருக்கும் வீட்டில் பார்க்கட்டு. ஸோ நம்ம இந்த வீடியோ போய் எங்கேயாச்சும் எடுக்க போகிறோம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். நம்ம சேனலோட ஓன் ப்ராடக்ட்டு, சொந்த காசில் வாங்கினது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. வாங்க நம்ம சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏகன் H9R ஆக்ஷன் கேமரா, 4K ஆக்ஷன் கேமரா. நம்ம சேனலுக்கு அவங்க ஃபஸ்ட்டு வாங்கின ஆக்ஷன் கேமரா இந்த கேமரானே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இதனால் இது என்னோடய ஓன் மணியில் வாங்கினது, அதனால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் நமக்கு யார் அனுப்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா A1 ஜுவல்ஸ் திருநெல்வேலி. அவங்க வந்து பைக்கு சம்மந்தமான பார்ட்ஸ், ரைடிங் ஜாக்கெட்ஸ், ரைடிங் கியர்ஸ் எல்லாமே இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த கேமரா பற்றி பார்க்கலாம். ஏகன் பிராண்டிங் இருக்குது, H9R கொடுத்துருக்காங்க. தென் வந்து 20 MP கேமரா, 4K 30 FPS எடுக்கும். தென் அல்ட்ரா ஹெச்டி, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் 30 மீட்டர் வரைக்கும். தென் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங் இருக்குது, தென் ஃப்ரேம், தென் மவுண்ட்ஸ், தென் மவுண்ட்டு, தென் ஹேண்டில் பார் அண்ட் போல் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரிமோட் இருக்குது. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கனோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. தென் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா 20 MP கேமரா கொடுத்துருக்காங்க. தென் வந்து வீடியோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 4K 30, 2.7K 30 FPS, தென் 1080p 60 FPS அண்ட் 30 FPS எடுத்துக்கலாம். தென் வந்து 720p வந்து உங்களுக்கு 120 FPS வரை எடுத்துக்கலாம். தென் இந்த கேமரா வந்து வைஃபை சப்போர்ட் இருக்குது. தென் வந்து 30 மீட்டர் வந்து வாட்டர் ப்ரூஃப், அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடுறது வாட்டர் ப்ரூஃப். தென் வந்து 1050 mAh பேட்டரி, 2-inch LCD ஸ்க்ரீன், தென் 170 டிகிரி வைட் ஆங்கிள் இருக்குது. தென் வந்து HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த கேமராவில். தென் கீழே பார்த்தீங்கன்னா QR கோடு, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும், அதை வச்சு நீங்கள் இந்த ஃபோனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் பின்னாடி சைடில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே அதே தான் சேம். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேணாம், நீங்கள் சொன்னது அதிலே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதான் கேமராவோட வியூன்னு சொல்லலாம். இதான் கேமரா, 4K ஆக்ஷன் கேமரா. ஒரு தீப்பெட்டி சைஸில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டெக்னாலஜி வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஒரு தீப்பெட்டி சைஸில் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்த ஒரு கேமரா ஒன்று நம்ம கையில் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ அந்த கேமரா வந்து நம்ம வந்து அன்மோன் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஏகன் H9R கேமரா. தென் கீழே வந்து நமக்கு வந்து மவுண்ட்டோட கொடுத்துருக்காங்க. தென் இப்போ வந்து கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் ஹவுசிங்கோட இருக்குது, 4K அல்ட்ரா HD, ஏகன் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. தென் நல்லாவே செஞ்சுருக்காங்கன்னு தெரியலாம், பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இப்போ கேமரா நம்ம ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் என்னென்ட்டு. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு யூசர் மேனல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனலில் வந்து நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, பட் இருந்தாலும் நான் அந்த கேமரா பற்றி நேற்று நெட்டில் நிறைய சர்ச் பண்ணனால எனக்கு அந்த யூசர் மேனல் தேவைப்படல. அந்த யூசர் மேனல் ஃபுல் ஃபுல் இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்காங்க. தென் படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, நான் அந்த யூசர் மேனலில் படிக்க போகிறது இல்லை, தூக்கி ஓரமாக வச்சுருவோம் அந்த கேதை. தென் வேறு என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, தென் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண உடனே உள்ளே என்ன இருக்குன்னு பாருங்களேன். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் சார்ஜிங் கேபிள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். தென் வந்து இது வந்து நல்லா சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப அதனால் நமக்கு வந்து ஈஸியாக வந்து இது வந்து பியாதுன்னு சொல்லலாம். தென் வந்து ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ராப் வந்து எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 2.4 GHz வைஃபை ரிமோட் இருக்கும். அந்த வைஃபை அந்த ரிமோட் வந்து நம்ம வாட்ச் மாதிரி கையில் கட்டிக்கிறது தான் அந்த ஸ்ட்ராப் இருக்குது. தென் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. இந்த பெரிய பாக்ஸில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் எங்கிட்ட ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிமோட்டு, நான் சொன்னல அந்த ரிமோட்டு இதான் அந்த ரிமோட். இது நம்ம வாட்ச் மாதிரி கையில் வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம். தென் ஸ்ட்ராப் அண்ட் ரிமோட்டோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தென் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென் வந்து டேக் கொடுத்துருக்காங்க. 3 பிளாஸ்டிக் டேக், ஒரு ஸ்டீல் டேக் இருக்குது. இந்த டேக் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் பண்ணுறப்ப நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் ஒரு கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் கிளிப் அண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே இந்த பட்ஜெட்க்கு வந்து ஓகேன்னு சொல்லலாம். தென் ஒரு ஹேண்டில் பார் மவுண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் வந்து நான் வந்து A1 பைக்ஜூலுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன், நான் கேட்ட உடனே அந்த ஷிப் பண்ணதுக்காக. தென் ஒரு ட்ரைபாட் மவுண்ட், ஒரு டேஷ்பாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. தென் வந்து
ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரைபாட் கேஸ் இருக்குது. இது நீங்கள் வந்து வாட்டர் ஹவுஸில் வாட்டர் ஹவுஸ் கேஸிங்லேருந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இந்த கேஸ் இது பண்ணலாம். இது வந்து ரெடிமேட் டேஷ்போர்ட் மவுண்ட் வரும். தென் வந்து இது வந்து ஒரு ட்ரைபாட் கேஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம நார்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதை தென் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர் ப்ரூஃப் கேசிங் இருக்குல்ல, அந்த கேசிங் பின்னாடி இந்த இருக்கிற அது வந்து ஸ்க்ராச் ஆகிடுச்சோ இல்லை வந்து உடஞ்சிருச்சுனாலும் இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை வச்சு அதுக்காக ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன இருக்குதுன்னா, பாக்ஸில் வேறு என்ன இருக்குது, ரெண்டு நம்ம இது கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் மவுண்ட் இருக்குது. தென் வந்து ரெண்டு ஹெல்மெட் மவுண்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஹெல்மெட் மவுண்ட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் ஹெல்மெட் பவுண்ட் வந்து இதில் கொடுத்துருக்க 3mm டேப்போட நீங்கள் வந்து எம்சிஎல் போட்டோ யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுங்கள். தென் கேமராவோட ஓவர்வியூ பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தனே பவர் ஆன் பட்டன் மவுண்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. 4K அல்ட்ரா ஹெச்டி ஏகனோட பிராண்டிங் இருக்குது. தென் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நேவிகேஷன் கீ கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் கேமராவை. தென் மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷட்டர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கத்தில் வந்து எல்இடி இண்டிகேட்டர், இது வந்து ரெக்கார்டிங்கிறப்போ உங்களுக்கு பிளிங்க் ஆகும். தென் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ எஸ்பி போட்டிருக்கு. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மினி ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்டி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இந்த கேமராவில் வந்து நான் வந்து எஸ்டி கார்டு போடல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1050 mAh பேட்டரி. இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கான டைம் வந்து உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து 5 hours கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 3.5 hours இந்த பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. தென் நீங்கள் வந்து ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் 1080p 30 எடுத்தீங்க அப்படின்னா 1.5 hours வரையும் எடுக்கலாம். 1080p 60 fps எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10 minutes கம்மியாக வருது அப்படின்னு சொல்லலாம். தென் நல்லா இந்த குவாலிட்டிக்கு வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ண உடனே இந்த கேமரா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கேமரா ஆன் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்து நீக்கன் பிராண்டிங் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் கேமரா ஆன் பண்ணுறோம். தென் இப்போ நான் வந்து மெமரி கார்டு போடல, அதனால உங்களுக்கு நோ எஸ்டி கார்டுனு காமிக்குது. தென் என்ன மோட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து வீடியோ மோடில் இருக்குது. தென் இப்போ வந்து ஃபோட்டோ மோடுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. தென் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பஸ்ட் மோடு இதாகிடுச்சு. பஸ்ட் மோட் ஒன்றும் இல்லை, ஒரு 3 photos தான் பஸ்ட் மோட். தென் அடுத்து என்ன மோடுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் ஷாட் கொடுக்குறதுக்காங்க உங்களுக்கு. நான் டைம் லேப்ஸ் இருந்தது. தென் டைம் லேப்ஸ்க்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை பார்த்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் எடுத்து வீடியோ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே இருக்கிற செலக்ட் பட்டன், இந்த கேமரா ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1080p 60 fps, 1080p 30 fps, 4K 30 fps, 2.7K 30 fps, தென் வந்து 720p 120 fps வரைக்கும் நம்ம வந்து இந்த கேமரா வச்சு நம்ம ஷூட் பண்ண முடியும். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து Class 10 மெமரி கார்டு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து Class 4 இல்லை Class 6 யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, கேமரா வந்து லேக் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப லேக் ஆகுது. ஆனால் Class 10 யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த லேக்குமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ணுறப்ப 32 GB Class 10 மெமரி கார்டு யூஸ் பண்ணுங்கள். தென் நார்மலாக கொடுத்துருக்க எல்லா கேமராவில் இருக்க ஃபீச்சர்ஸ் தான் இதில் இருக்குது. டைம் லேப்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் ஷாட் இருக்குது, லூப்பிங் வீடியோ இருக்குது. தென் கீழே பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டாம்ப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்க்ரீன் சேவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பவர் சேவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் வந்து நீங்கள் வந்து எஸ்டி கார்டு போடுறப்ப ஃபார்மட் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் போட்டாகணும். இப்போ நான் வந்து இந்த கேமரா வந்து எஸ்டி கார்டு போட்டிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது வந்து இப்போ வந்து Class 4 மெமரி கார்டு தான் இருக்குது, அதனால் அதை போட்டிருக்கேன். தென் வந்து நான் உங்களுக்கு ஃபுட்டேஜ் எடுக்கிறப்போ உங்களுக்கு Class 10 மெமரி கார்டு போட்டு நான் ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து வைஃபை ஆப்ஷனே எனேபிள் பண்ண முடியும், இல்லைன்னா எனேபிள் ஆகாதுன்னு சொல்லலாம். தென் இப்போ நீங்கள் வந்து கேமராவோட ரைடிங் சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குற கேமராவோட ரைடிங் சாம்பிள்ஸ். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கேமரா வந்து நான் நெட்டில் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்ருக்கப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின வருஷம் நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து 12 MP ஈக்கான் ஹெச்னார் வந்துருச்சு. இது வந்து 20 MP ஈக்கான் ஹெச்னார். தென் வந்து மெகா பிக்சல் இன்க்ரீஸ் ஆகும், தென் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. தென் சொல்லப்போனால் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப கிளிஸ்டர் கிளியராக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஷார்ப்பாக டீட்டெயில்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு கலர்ஸ்லாம் ரொம்ப பஞ்சியாகவே தெரியுதுன்னு சொல்லலாம். நான் நேரில் உட்காந்து எடிட் பண்ணுறப்ப சிஸ்டம் நேரம் உட்காந்து எடிட் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் எடிட் பண்ணுறதுக்கு. தென் ஃபுட்டேஜ் வந்து எங்கேயுமே எனக்கு லேக் ஆகவே இல்லை, ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபுட்டேஜ் வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் எடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1080p 60 fps நான் ஷூட் பண்ணேன். ஷூட் பண்ணிவிட்டு 1080p 30 fps வந்து டவுன் ஸ்கேல் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து 4K எடிட் பண்ணுற அளவுக்கு என் பிசி கிடையாது. ஸோ நான் வந்து 1080p 60 fps நான் ஷூட் பண்ணேன். இந்த கேமராவோட 4K 30 fps வரையும் எடிட் பண்ண முடியும், ஷூட் பண்ண முடியும். சாரி, இந்த கேமராவோட 4K 30 fps வரையும் ஷூட் பண்ண முடியும். தென் வந்து ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னே சொல்லலாம். லைட்டாக ஷேக் ஆகுது, பட் அந்த ஷேக்கிங் வந்து ஓகேன்னு சொல்லலாம். பட் ரொம்ப ஷேக் ஆகலை எதிர்பார்த்த அளவுக்கு. நான் ஓட்டுற ரோட் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச்சஸ் ரோடு தான், அது ரொம்ப பம்பியான ரோடு தான். பட் இருந்தாலும் கேமரா நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குன்னு சொல்லலாம். நான் பைக்கை நீங்கள் பார்க்குறப்ப தெரியும், ஹேண்டில் பார் ரொம்ப குழுங்குது, தென் நானும் ரொம்ப குழுங்குறேன். பட் வந்து கேமரா நம்ம உங்களுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு கோபுரம் அளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் இல்லாட்டினா கூட இந்த கேமரா வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுத்ததுன்னே சொல்லலாம் வீடியோவை.
இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமராட பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4900 ருபீஸ். நீங்கள் வந்து பேங்கூட் அலி எக்ஸ்பிரஸ் தென் வந்து கியர் பெஸ்ட்டில் வாங்கலாம். வாங்குறப்போ உங்களுக்கு 3500 ருபீஸ் வரும். அது வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். தென் வந்து நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 5000 ருபீஸ் கிட்ட வந்துடும் இந்த கேமரா. தென் நான் இந்த கேமரா எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருக்கிற A1 பைக் ஜுவல்ஸில் இந்த கேமரா நான் வந்து இது பண்ணேன். நான் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 நாளே அவங்க இந்த கேமரா வந்து இந்த லாக்டவுன்லேயும் அவங்க 3 நாள் எனக்கு ஷிப் பண்ணி கொடுத்துட்டாங்க. லாக்டவுன் இல்லைன்னா மேபி 1 டேயில் அவங்க ஷிப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.